அற்புதம் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு முக்கியமான தேவைகள் இரண்டு இல்லை. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியம், மன அமைதி. இந்த உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் இந்த ரெண்டும் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நீரிழிவு அப்படிங்கிறது யாரோ ஒரு 80 வயது 90 வயது உள்ளவர்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, சிறியவர் முதல் பெரியவர் வரை நான் பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு அந்த நீரிழிவுன்னு சொல்லக்கூடிய சுகர், டயபெட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒரு திருமண விழாவுக்கு போயிருந்தேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிட்டாங்க. கை கொடுக்கும்போது என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம் ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட் அப்படிங்கிறாங்க. எதிர்த்தாப்பில் கை கொடுத்தவர், ஐஎம் ஆல்சோ ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு மனிதர்கள் தங்களுடைய பெயரை மறந்து, நான் ஒரு நீரிழிவு வியாதி, நான் ஒரு ப்ரெஷர் உள்ளவன், நான் ஒரு கழுத்து வலி வியாதி, இப்படி தனது பெயரையே மறந்து நோயே தன்னுடைய பெயராக மாற்றிக்கிட்டாங்க. இப்போ நம்முடைய நாட்டில், நம்முடைய சித்தர்கள் வாழ்ந்த அந்த நாட்டில் மனிதர்கள் அனைவருமே நிச்சயமாக ஆரோக்கியமாக முழுமையான ஒரு மன அமைதியோடு வாழ முடியும். அப்படி வாழ செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் யோகக்கலை. இந்த யோகக்கலை அப்படிங்கிறது நமது வாழ்க்கையோடு ஒன்றியது. நாம் காலை முதல் இரவு வரை நம்முடைய பணிகளையும் சிறப்பாக பண்ணிட்டு உடல் உள்ளுறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் யோகக்கலை. இப்போ நம்ம நீரழிவு அப்படிங்கிறதுக்கு நிரந்தரமான தீர்வு இல்லை அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. நிச்சயமாக நீரழிவு உள்ளவர்கள், நீரழிவு இல்லாதவர்கள் அனைவருமே நம்ம பயிலக்கூடிய இந்த யோகக்கலைகளை தினமுமே ஒரு 5 நிமிடங்கள், நீங்கள் நிறைய 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் பயிற்சி பண்ண வேண்டாம். எளிமையான யோகக்கலைகளை 5 நிமிடம் பயிற்சி பண்ணாலே போகிறோம். நிச்சயமாக பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நமது கணையத்தில் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு 2 செல் இருக்குது. இந்த பீட்டா செல் தான் இன்சுலினை சுரக்கின்றது. இப்போ நீரழிவு எதனாலாம் வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதனுடைய வாழ்க்கை முறை தான். அதிகாலையில் எழுந்துடணும், 5 மணிக்கு எழுந்துடணும். நாம் நிறைய நபர்கள் இன்றைக்கு அந்த பழக்கத்திலேருந்து மாறிட்டாங்க. பசிக்கின்ற பொழுது தான் சாப்பிடணும், நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடணும். மனதில் ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது, ஒரு டென்ஷன் இருக்கக்கூடாது, ஒரு கவலை இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மனோரீதியாக நமக்கு பல பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதுவும் நமது கணையத்தை ஒழுங்காக இயங்க செய்யாத நிலை ஏற்படுகின்றது. அப்போ மனோரீதியாக வரக்கூடிய பிரச்சனைக்கும் உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைக்கும் ஒரு முழுமையான தீர்வு இந்த யோகக்கலையில் இருக்கின்றது. பல வகையான ஆசனங்கள் இருக்கின்றன. எல்லா வயதினரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஆசனம் தான் பவனமுக்தாசனம். இந்த ஆசனத்தை நீரழிவு உள்ளவங்க மட்டும்தான் பயிற்சி பண்ணணும்னு நினைக்காதங்க, ஒவ்வொரு மனிதர்களுமே இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணணும். சரி, யோகாசனங்களை எப்போ பயிலலாம்? காலையிலும் பயிலலாம், மாலையிலும் பயிலலாம். காலையில் பயில்வது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த ஆசனங்களுக்குரிய விதிமுறைகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது தான். வெறும் தரையில் பண்ணாமல் ஒரு மேட் விரிச்சுக்கோங்க. காலையில் கிழக்கு முகமாகவும் மாலையில் மேற்கு முகமாகவும் பயிற்சி பண்ணுங்கள். யோகாசனங்களை நிதானமாக, அவசரப்படாமல், பொறுமையாக பயிற்சி பண்ணணும். உடலில் ஏதாவது அறுவை சிகிச்சை செய்திருந்தால், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் தகுந்த யோகாசன வல்லுநருடைய ஆலோசனைப்படி பயிற்சி பண்ணணும். மற்றபடி இந்த பவனமுக்த ஆசனத்தை தினமுமே காலை மாலை 2 வேளையும் நன்றாக யோசிச்சு பாருங்கள். 2 நிமிடத்தில் இந்த ஆசனத்தை நம்ம பயிற்சி பண்ணி முடிச்சிடலாம். 2 நிமிடத்தில் இந்த ஆசனத்தினுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். அசனம் ஆசனம் அப்படின்னு 2 இருக்குது. அசனம் அப்படின்னா உணவு, ஆசனம் அப்படிங்கிறது யோக பயிற்சிகள். பசிக்கின்ற பொழுது பசி அறிந்து நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிடணும். அதையும் வைத்துக்கொண்டு இந்த யோகாசனத்தையும் பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக நீரழிவுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். நேர்களே, நீரழிவு உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த ஆசனத்தை பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். எல்லா மனிதர்களுமே இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணுங்கள். எவ்வளவு வயதானாலும் நமது பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும், நீரழிவு இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இப்பொழுது பவனமுக்தாசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். பொதுவாக யோகாசனம் செய்வதற்கு முன்பாக நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். நமது மனம், நமது உடல், நமது மூச்சு மூன்றுமே அமைதியான நிலையில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். வெறும் தரையில் பண்ணக்கூடாது, ஒரு மேட் விரிச்சுக்கணும். இப்போ நிமிர்ந்து உட்காந்துருக்காங்க. இப்போ இதனுடைய ஒவ்வொரு நிலையை பார்க்க போகிறோம். முதல்ல பொறுமையாக படுத்துக்கோங்க, நேராக படுத்துக்கோங்க. நமது மூச்சோட்டத்தை சரிப்படுத்திக்கணும். ஒரு 10 வினாடிகள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை சரிப்படுத்திக்கணும். இப்போ 2 காலும் சேர்த்து வச்சுருக்கிறாங்க, கை சைடில் வச்சுருக்கிறாங்க பக்கவாட்டில். இப்போ வலது காலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க. 2 கையினால் அந்த முட்டை பிடிச்சிக்கோங்க. மெதுவாக வாங்க, மூச்சு உள்ள எழுத்துகிட்டே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக மூச்சு வெளியிட்டுட்டே மெதுவாக கிளவாங்க. கால்களை நீட்டிக்கோங்க. ஒரு 5 வினாடிகள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. இப்போ அப்படியே அடுத்த காலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க. 2 கையினால் பிடிச்சிக்கோங்க.
இப்போ மெதுவாக மூச்சு உள்ள எடுத்துகிட்டே மெதுவாக வாங்க. சின்னால் முட்டை தொட முடியுதான் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக மூச்சு வெளியிட்டே மெதுவாக கிளம்புங்க. காலை பொறுமையாக நீட்டிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை பயிற்சி பண்ணுறாங்க. வலது கால் மடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ள எழுத்துகிட்டே மெதுவாக வாங்க. சின்னால் அந்த முட்டை தொட முடியுதான் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மிக மெதுவாக காலை கிளப்பட்டுக்கோங்க. காலை பொறுமையாக நீட்டிக்கோங்க. ஒரு 5 வினாடிகள் மூச்சுவிட்டத்தை சரிப்படுத்திக்கணும். இப்போ அடுத்த காலை அதே மாதிரி பொறுமையாக மடிச்சுக்கோங்க. அந்த முட்டை 2 கைனால் பிடிச்சிக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ளெழுத்துட்டே சுலபாக வாங்க. சின்னால் முட்டை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக மூச்சு வெளியிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கால்களை நீட்டிக்கொள்ளுங்கள். ஒரு 5 வினாடிகள் மூச்சோட்டத்தை சரிப்படுத்திக்கணும். இப்போ இதிலேயே ஒரு 2ஆம் நிலை பார்க்க போகிறோம். இப்போ 2 காலையும் மடிச்சுக்கணும். அந்த 2 கையினால் முட்டை நல்லா பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டு மெதுவாக வாங்க. சின்னால் முட்டை தொட முடியுதான் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக மூச்சு வெளியிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கால்களை நீட்டிக்கோங்க. ஒரு 10 வினாடிகள் மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. நேர்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க, மிக எளிமையான ஒரு ஆசனம் தான் இந்த ஆசனம். நமது உடம்புக்குள் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்கின்றது. அதில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டா செல், அந்த பீட்டா செல் இன்சுலினை சுரப்பதற்கு மிக அற்புதமாக இயங்குகின்றது. இந்த ஆசனத்தோடு சேர்ந்து நீரழிவு உள்ளவர்கள் மட்டும் நாவல் பழம் கிடைக்கும். அந்த நாவல் பழத்தை வாரம் 3 நாட்கள் உணவில் பழமாக சாப்பிடலாம். இல்லைனா நாவல் பழ கொட்டையை பொடியாக வைத்து ஒரு 1/2 ஸ்பூன் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். கொய்யாப்பழம் கிடைக்கும். அந்த கொய்யாப்பழத்தை துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு டம்ளரில் போட்டு அதில் 1-2 டம்ளர் நீர் விட்டுக்கோங்க. 3 மணி நேரம் நன்றாக ஊறினதுக்கப்புறம் அந்த நீரை மட்டும் குடிச்சிடணும். இதுவும் வாரம் 1 முறை பயிற்சி பண்ணுங்கள். பாகற்காய் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். உணவில் பாகற்காயை வாரத்துக்கு 2 முறை உணவில் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை நாம் பார்க்கக்கூடிய எல்லா இடங்களையும் கிடைக்கும். இந்த முருங்கைக்கீரையை வாரம் 3 நாட்கள் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த யோகாசனத்தையும் பயிற்சி பண்ணுங்கள். இந்த உணவு முறையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீரிழிவுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். நேர்களை, மீண்டும் கூறுவது, நீரழிவு உள்ளவர்கள் தான் இந்த ஆசனம் பண்ணணும்னு இல்லை. நீரழிவு இல்லாதவ ஒவ்வொரு மனிதர்களும் நமது உடலை திடகாத்திரமாக வைத்துக் கொள்வதற்கு. இன்றைக்கு நாம் 20 வயசில் இருக்கிறோமா, இன்னும் 60 வருடம் கழித்தாலும் இந்த உடல் இயக்கம் நன்றாக இருக்கணும். நமக்கு நீரழிவுங்கிறதே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த யோகாசனத்தை பயின்று வளமாக நலமாக வாழுங்கள். நன்றி, வணக்கம். நேர்களை, குமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.